அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. கொஞ்சம் த்ராட் சரியில்லை, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு டைட்டிலில் பார்த்த மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது இந்த வீடியோவில். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது என்ன சர்ப்ரைஸ்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து சண்டே மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடிலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் எங்கள் வீட்டு வாசலில் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடி வாங்கி ஒரு 4-5 டேஸ்க்கு மேலே ஆகுது, பட் இப்போ தான் அதை நான் பிளான் பண்ணேன். சாரி, அப்போவே பிளான் பண்ணேன், இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு, எதுவுமே செத்து போகலை, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கேன். இப்போது பியூட்டிஷியன் கிளாஸ் ஒன்று போயிட்டுருக்கிறதுனால மார்னிங் இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆன் தி வே டு மை கிளாஸ். என் பிரதர் தான் என்னை ட்ராப் பண்ண வந்துட்டுருக்காரு. தம்பியோட லீவ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, ஜஸ்ட் 2 டேஸ்க்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு மதியானம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மதியானம் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த கிளாஸ்க்கு போகிறது வந்து எனக்கு திரும்பவும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. நோட்ஸ் எடுக்கணும், கிளாஸ்க்கு போகணும். ஸோ பட் ஸ்கூலை விட எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நைட்டு வந்து தம்பி கிளம்ப போகிறாங்கங்கிறதுனால சரி ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மின்ட் கிளம்பிட்டு இருந்தோம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கேன், இந்த மின்ட்டுக்கு இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல வச்சுருந்தாங்க, ஸோ அங்கேயும் நான் போகலை. சரி நைட் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு, நிறைய டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க, வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக நல்லாவும் இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. நான், என் பிரதர், என் சிஸ்டர், அப்புறம் ஃபீஃபா, இசான் எல்லோரும் போயிருந்தோம். ஜஸ்ட் இப்போ நாங்கள் மெனு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் என் கையில் தான் மெனு கார்டு கொடுத்து செலக்ட் பண்ண சொல்லிவிடுவாங்க. ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து என் டேடிலாம் வராதனால அவங்களுக்குலாம் நான் பார்சல் வாங்கிட்டேன். என் டேடிக்கு வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் அப்புறம் சிக்கன் நூடுல்ஸும் வாங்கியிருந்தேன். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம், பீஸா மார்கெட்ரா. ஸோ அது வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு. ஸோ நல்லா சீஸியாக, நல்லா டேஸ்ட்டாக, நல்லா சாஃப்டாக பேஸ் இருந்தது. சில சமயம் சில ஷாப்லலாம் பேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், எனக்கு இங்கே வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி அது ஆர்டர் பண்ணியிருந்தோம், பட்டர் போட்டு பட்டர் தந்தூரி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் தம்பி வந்து பாஸ்தா சொல்லியிருந்தாங்க, சீசி பாஸ்தா. ஸோ அவருக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் வந்தாச்சு. அப்புறமா ஒரு பீஃப் ஸ்டீக் சொல்லியிருந்தேன், பட் அவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க பீஃப் ஸ்டீக்கை விட நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெஞ்சு ஸ்டைலில், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அதுவே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஃப் ஸ்டீக்கும் ஒரு மஷ்ரூம் சாஸும் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. பட் வந்து பீஃப் வந்து கொஞ்சம் செமி குக்குடுன்னு கேட்டதுனால கொஞ்சம் ஹார்டாக எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் ஓரியோ மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம், அப்புறம் லைம் சோடாஸ் எல்லாம் சாப்பிட்ருந்தோம். அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே இது, இது நெக்ஸ்ட் டேங்கிறதுனால வந்து நெக்ஸ்ட் டேன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. நான் வந்து ஒரு ஓரியோ கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு உள்ளதில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு வந்து 120 கிராம்ஸ் அளவுக்கு ஓரியோ பிஸ்கெட் 2 பாக்கெட் எடுத்துருக்கேன், அப்புறம் பவுடர் சுகர், அப்புறம் பால், பேக்கிங் பவுடர். இந்த ஐட்டம்ஸ் மட்டும், ஜஸ்ட் 3 ஐட்டம்ஸ் போதும் ஒரு சூப்பரான ஓரியோ கேக் செய்கிறதுக்கு. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ரீமோடே போட்டுருங்க, க்ரீம் தனியாக செப்பரேட்டடாக தெரியாது, அப்படியே மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு கேக் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 பாக்கெட்டோ இல்லை 4 பாக்கெட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சீனி சேர்த்துக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி பால் சேர்த்துக்கலாம். நான் 2 பாக்கெட்டில் தான் செய்கிறேன். ஸோ நான் எல்லா பிஸ்கெட்டையும் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டாச்சு. ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது, அப்புறம் ரொம்ப அடைஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நேரம் நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு நல்ல ஃபைன் பவுடராக ஆகிருக்கும்.
இவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எந்த மாதிரி பவுடர் ஆயிருக்குன்னு. ஸோ நல்லா அழகாக ரொம்ப சாஃப்டாக நல்லா பவுடரியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும் கன்சிஸ்டன்சி. பிஸ்கெட் வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். இப்போது இதை நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அந்த பிஸ்கெட் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நான் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போடுறேன். அப்புறம் பவுடர்ட் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஃபுல்லாக அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்னதாக அந்த சுகரோட அந்த லம்ப்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா ஸ்மூத்தாக ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அந்த கட்டிலாம் உடச்சி விட்டுடலாம். இப்போ நான் ஹாஃப் கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போதே அந்த பிஸ்கெட் பவுடர்ஸ் எல்லாமே நல்லா ஒரு திக்கான பேட்டராக ஆகிடும். நம்ம கேக் செய்கிறதுக்கு வந்து ஒரு பேட்டர் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான கேக் பேட்டர் அளவுக்கு வர வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாலை உடனே ஊற்றிட்டாக்க டப்புன்னு ஒரு மாதிரி அப்சர்வ் ஆன மாதிரி ஆகிடும், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம கிண்டிக்கலாம். அவ்வளோதான், நான் வந்து ஹாஃப் கப் அளவுக்கு பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். ரொம்பவும் பால் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டர் ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ ஒரு கேக் செய்கிறதுக்கு பேட்டர் எவ்வளோ எப்படி இருக்கணும், அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பால் ஆட் பண்ணால் போதும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 2 பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு பால் போதும். ஸோ பேட்டர் நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கேக் பேனில் வந்து ஆயில் போட்டு இல்லை பட்டர் போட்டு நல்லா எல்லா சைடும் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் எதுக்கு ஒரு கேக் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கு ஈவினிங் வீட்டில் நடக்க போகுது. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சைலண்ட்டான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் கேட்டதுக்கு வந்து நான் வந்து என்ன சர்ப்ரைஸுன்னு கேட்கும் போது நான் சர்ப்ரைஸ்னு சொல்லலை, ஜஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி என்னை இன்வைட் பண்ண வராங்க ஒரு மேரேஜுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது யார் வரப்போகிறாங்கன்னு, ஜஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு வராங்க அவ்வளோதான். ஸோ நான் அந்த கேக் பேட்டரை இந்த கேக் பேனில் ஊற்றியாச்சு. ஸோ எல்லாத்தையும் ஊற்றிட்டு 2-3 டேப் பண்ணிக்கோங்க, அந்த ஏர் பபிள்ஸ்லாம் பிரேக் ஆகட்டும். இந்த மீன்வாயில் இந்த டைமில் நான் வந்து ஒரு சைடு ஒரு 10 minutes அளவுக்கு ஒரு பேனை ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேக் செய்யும் போது எந்த கேக் செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கடாயை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ நான் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கீழே ஒரு சிம்மர் ரிங் போட்டு அதுக்கு மேலே வந்து கேக் பேட்டர் அந்த பேனை வச்சாச்சு. ஸோ நான் வந்து 45 minutes விட்டுருந்தேன். 45 minutes அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இன்னொரு சைடு வந்து இதுக்கு மேலே ஒரு க்ரீம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வைப்பிங் க்ரீம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நார்மலாக நம்ம சாப்பிட்டுடலாம். நான் சும்மா ஒரு டைம் இருக்கு என்ன பண்ணலான்னு தெரியல அதனால இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கேக்கு நீங்கள் அந்த நார்மலாக சாப்பிட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ 45 minutes அப்புறம் கேக் நல்லா இருக்குது. இது வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, டபுள் சைஸ் வரும் ட்ரிப்பிள் சைஸ் வரும்னு. நம்ம எவ்வளோ பிஸ்கெட் போட்டிருக்கோமோ அந்த சைஸ்க்கு தான் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் கூட இப்படி நினைக்கல இவ்வளோ சாஃப்டாக வரும்னு. கையில் எடுத்தாலே உடையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ ஃப்ளஃபியாக இருந்தது. ஸோ இதை வந்து நான் இன்னொரு ட்ரேயில் மாற்றிக்கிட்டேன். ஸோ நம்ம க்ரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. க்ரீமோட கலரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் எதுவும் ஆட் பண்ணியிருக்கேன்னு. நான் இதில் வந்து ஹர்ஷிஸ் சாக்லேட் சிரப் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக, சாக்லேட் க்ரீமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ நம்ம க்ரீமும் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கேக்குக்கு வந்து க்ரீம் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவசியம் கிடையாது, தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம், சும்மாவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது.
ஸோ கேக் நான் இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமை இதில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes போதும், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த க்ரீம் செட் ஆனால் போதும். ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா கேக் ஹார்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 10 to 12 minutes மட்டும் ஐ மீன் ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மலான ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சா போதும். நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த கேக்கை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஸ்பெஷலான பர்சன் வருவாங்க, சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்ருந்தேன். வேறு கேக் செய்யலாம் தான் நினச்சேன், பட் வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ திடீர்னு ஒரு ஆள் வராங்கன்னும் போது சரி சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை நான் வந்து பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். ஸோ யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே சொல்லாமல் இருக்க முடியல. அந்த சஸ்பென்ஸை வந்து உங்ககிட்ட உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் வரானா, என் ஹஸ்பண்ட் தான் வராங்க. நான் வந்து 1 month ஆகுது கரெக்டாக. ஸோ என்னத்துக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட நிக்காக இருக்குது கடலூரில். ஸோ அதையும் அவங்க மிஸ் பண்ண வேணாம் நினச்சாங்க. ப்ளஸ் வந்து எங்களையும் பார்க்கணும் தேடுது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே அன்னைக்கு வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டிக்கெட் போட்டுட்டு சாட்டர்டே வந்தாங்க. எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது அவங்க வரப்போகிறது, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் சைலண்ட்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களுக்காக. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து நீங்கள் வர வேணாம் சென்னைக்கு, நான் வந்து காரைக்கால் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுனால வந்து யாருக்குமே வந்து தெரியாது என் ஹஸ்பண்ட் வர்றது. சர்ப்ரைஸாக இருக்கட்டும், ஆஃபீஃபா கைஸ் தான், எனக்கு எல்லாருக்கும் ஒரு பிக் சர்ப்ரைஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அவங்க சொல்லவே வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கே வந்து ஒரு நாள் முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து குவைத் ஏர்போர்ட்லேருந்து வர ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் இதெல்லாம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எவ்வளோ ஷாக் ஆனாங்கிறது என்னால் ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியல. அவங்க வந்ததுக்கப்புறம் நானே வந்து அப்படியே வந்து என்ன சொல்கிறது ஸ்டன்னாகி நின்றுட்டேன். சொல்கிறது இல்லை, எனக்கே நேற்று காலையில் தான் சொன்னிச்சு. போதாம் வந்துட்டாங்க. என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, நானும் அப்படி நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு உஷார் வருது. அச்சோ ஒரு வீடியோ நம்ம எடுத்திருந்துக்கலாமே, ஒரு மெமரபிளாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் எடுத்தது தான் இந்த சின்ன சின்ன வீடியோஸ் மட்டும். ஸோ இஸானுக்கு ரொம்ப ஹாப்பி, அஃபீஃபாக்கு அதுக்கு மேலே ஹாப்பி. எங்கள் வீட்டில் எல்லோரும் ஏன் சொல்லலை, ஏன் இப்படி வந்து நிற்கிறாங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ண வரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். இவங்க வந்து நிற்கவும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இஸான் அஃபீஃபாலாம் ஃபஸ்ட்டு பொட்டியை பிரித்து எங்களோட சாக்லேட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்த உடனே அந்த வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ரியலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி, எங்களால் சொல்லவே முடியல. அதில் இன்னொரு சேடான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு 4 days தான் அவங்க வந்திருந்தாங்க. குவைத்தில் இப்போ வந்து ஹால் ஆஃப் ஃபெப்ரவரினு சொல்லிட்டு 3-4 days லீவ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லீவுக்கு வந்திருந்தாங்க, 4 days தான். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து ஆன் தி வே டு சென்னை. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நான் அதை வந்து அந்த கஷ்டமான சுச்சுவேஷன் வந்து இதில் சொல்ல வேணாம், இது வந்து ரொம்ப ஹாப்பியாக போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அஃபீஃபாவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு 3-wheeler ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து எடுத்து வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் மட்டும் அவங்க லாஸ்ட் டைமில் தான் டிக்கெட் போட்டுருந்தாங்க. சாட்டர்டே மார்னிங் டிக்கெட் போட்டுட்டு சாட்டர்டே ஈவினிங் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணாமல் வர முடியாது, சாக்லேட்ஸ் இல்லாமல் வரவே முடியாது. ஸோ அதனால் அந்த வேல மட்டும் அவங்க கொஞ்சமாக சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னும் 3 days வந்து செம்ம ஜாலி தான், மேரேஜுக்கு போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லா டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சாரி, என்னோடய த்ராட் ரொம்ப மோசமாக இருக்குது. அவ்வளோதான், இதான் எங்களோட ரொம்ப பிக் சர்ப்ரைஸான வீடியோ. என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் வரும்.
இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஐஷாஸ் கேலரி.